வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால சாதனை விளக்கம் மற்றும் பாஜக புதுச்சேரி மாநில சிறுபான்மையினர் அணி மோர்ச்சா செயற்குழு கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால சாதனை விளக்கம் மற்றும் பாஜக புதுச்சேரி மாநில சிறுபான்மையினர் அணி மோர்ச்சா செயற்குழு கூட்டம் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள சூரிய ஹோட்டலில் நடைபெற்றது. சிறுபான்மை மோர்ச்சா மாநில தலைவர் விக்டர் விஜயராஜ் இதில் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், தேசிய துணைத் தலைவர் நோபல் மேத்யூ, பாஜக கூட்டுறவு பிரிவு வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்தியில் ஆளும் மோடி தலைமையிலான அரசு சிறுபான்மையினருக்கு கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களுக்கு நன்றி தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. மேலும் சிறுபான்மையின மக்களுக்கு மோடி அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்தும் கடந்த 8 ஆண்டு கால சாதனைகளும் விளக்கப்பட்டது. இதில் பொது செயலாளர் சார்லஸ் பரசுராம், செயலர் ஸ்டான்லி ட்ரிவியம், பொருளாளர் அருள்பாபு, செயற்குழு உறுப்பினர்கள் புளோரா ஜாய், ஷகீலா, சிறுபான்மை மோர்ச்சா மாவட்ட தலைவர்கள் மைக்கேல், ஜோஸ்வா, அம்மனுல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக கடைக்கடையாக மோடி அரசின் 8 ஆண்டு கால சாதனை அடங்கிய துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது. புதுவையில் பெருந்தொற்று தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக தொற்று பாதிப்பானது புதுவையில் அரை சதத்தை தாண்டி உள்ளது. புதுவையில் கடந்த சில நாட்களாக தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 10க்கும் மேற்பட்டவர்கள் தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த ஒரு நாளில் 18 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1658 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 18 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியானது. அவர்களில் 14 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள். காரைக்கால், மாகில் தலா 2 பேர் இந்த தொற்று காரணமாக பாதிப்படைந்துள்ளனர். தற்பொழுது 3 பேர் மருத்துவமனைகளிலும் 60 பேர் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர். அதாவது புதுவையில் தொற்று பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு அரை சதத்தை தாண்டி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இதுவரை 17,25,298 டோஸ் தடுப்பூசிகள் புதுவையில் செலுத்தப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. புதுவையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 1,10,10,593 வாக்காளர்கள் இருப்பதாக புதுவை தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ராபி தாமஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் கடந்த 1/1/2022 முதல் 7/1/2022 வரை வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகளின் அலுவலகங்கள் மற்றும் துணை அலுவலகங்களில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், ஆட்சிப்பணை நீக்குதல் ஆகியவை தகுதி உள்ள வாக்காளர்களிடமிருந்து 1/1/2022 தகுதி பெறும் நாளாக கொண்டு கோரப்பட்டது. இவ்வாறு பெறப்பட்ட வடிவங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வாக்காளர் பதிவு அதிகாரிகளால் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் மாநில தேர்தல் ஆணையத்தினால் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியல் புதுவை மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை மாநிலத்தில் மொத்தம் 1,10,10,593 பேர் உள்ளனர். இதில் ஆண்கள் 4,75,153 பேர் ஆவர். அதுபோன்று பெண்கள் 5,35,320 பேர் உள்ளனர். அதேவேளை 3 பாலினத்தவர்கள் 120 பேர் உள்ளனர். இதன் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அறிவுறுத்தி உள்ளது. இந்த தீர்ப்பானது புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு புதுவை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுத்திர கமன் 2022 கடல் சாகசம் புதுவையிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுவை திரும்புதல் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஜனவரி 2023 அன்று டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றான கடல் சாகச பயணம் குறித்த போட்டிக்கான நிகழ்வாக சமுத்திர கமன் 2022 கடல் சாகசம் புதுவையிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுவை திரும்பும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தேசிய மாணவர் படை கப்பல் படைப்பிரிவு மற்றும் புதுவை தேசிய மாணவர் கப்பல் படை மாணவர்கள் இணைந்து நடத்தும் கடல் சாகச பயணம் 6 காலை புதுவையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்க நடைபெற்றது.
उपयर कड़ सहस पैण मूं कड़ अधिकार नावपड़ इण अलव पंगे इपयण मूं पायम पड़क पयि तुम्हें रतदान मुगम मरम तूय्मै पणि तिट्टं पल समूह सेवै सार्ंद निकल्वुगळै नडत्तिनर इंद कडल सहस पयण कुझुविनर 302 किलोमीटर दूरत्तै 11 नाट्कळिल कडंदनर इंद निलैयिल इंद कडल सहस पयणम पुदुच्चेरि तेंगाय तिट्ट मीन्पिडि तुरैमुगत्तिल निरैवु पेट्रदु इंद पयणत्तै मुदलमैच्चर् रंगसामि मुडित्तु वैत्तु सहस पयणम मेर्कोंडु मानव मानवीगळै वाळ्त्ति सान्रिदळ् वळंगिनार உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி கல்வித்துறை இயக்குனர் உத்தரகவுடு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் பாலாஜி மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் 8 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் புதுவை தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது मणवेली तवलकुप्पम नांगुमुने संदिपिल भारतीय जनता कक्षि सार्बिल भारत प्रधमर नरेंद्र मोडी एट्टु आंडुकाल साधनैगळै विलक्कि प्रचार कूट्टम नडैबेट्रदु मुन्नदाग कडलूर साले पूरणंगुप्पम साले संदिप्पिलिरुंदु अरियंगुप्पम मावट्ट तलैवर दैव सिगमणि तलैमैयिल मानिल विवसाय अणि पोदु सैलालर सक्तिबालन मावट्ट पोदु सैलालर सुगुमारन तोगुदि तलैवर्गळ लक्ष्मीकांतन सक्करवर्ती आगियोरदु मुन्नणियिल நடை பயணமாக புறப்பட்டு தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் வந்தடைந்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தங்க விக்ரமன் மாநில செயலாளர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி கூறினர் மேலும் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட விவசாய அணி தலைவர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட ஓபிசி அணி தலைவர் வெங்கடேசன் ஓபிசி அணி துணை தலைவர் பன்னீர்செல்வம் மாநில விவசாய அணி ஐடி பொறுப்பாளர் குமரையன் ருத்ரமூர்த்தி கலைவாணன் தமிழரசு வள்ளி செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டு மோடியின் சாதனைகளை விளக்கி கூறினர் இதன் நிறைவாக மாவட்ட பொருளாளர் எஸ்விஎஸ் குமரன் நன்றி உரையாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட பொருளாளர் எஸ்விஎஸ் குமரன் சிறப்பான முறையில் செய்திருந்தார் புதுவை திருக்கனூர் அருகே பெண் டாக்டர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் வானொலி வீதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவர் மன்னாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வரி வசூல் செய்யும் பணியை செய்து வருகிறார் இவரது மனைவி சிவகாமி இவர்களது இளைய மகள் கனிமொழி 24 வயதுடைய இவர் எம்பிபிஎஸ் படித்துவிட்டு புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் இதற்காக அவர் தினமும் தான் பணிபுரி மருத்துவக் கல்லூரி பேருந்தில் பணிக்கு சென்று வந்தார் அப்பொழுது கல்லூரி பேருந்து ஓட்டுநராக உள்ள வாதனூரை சேர்ந்த செல்வம் என்பவருடன் கனிமொழிக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கனிமொழி திடீரென வீட்டிலிருந்து மாயமானார் இதில் கடும் அதிர்ச்சி அடைந்து அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் தோழிகள் வீடுகளில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இது பற்றி சிவகாமி புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதில் அவர் தனது மகளை கல்லூரி பேருந்து ஓட்டுநர் செல்வம் கடத்தி சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு ரூபாய் 2,74,66,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு லாஸ்பேட்டையில் இடம் தேர்வு செய்யப்பட்டது இங்கு ரூபாய் 2,74,66,000 மதிப்பீட்டில் லாஸ்பேட்டை புதிய காவல் நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்வு லாஸ்பேட்டை ஏசிஆர் சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தீபாரதனை காண்பித்து கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் காவல்துறை இயக்குனர் ரன்வீர் சிங் கிருஷ்ணையா ஐஜி சந்திரன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலக முதியோர் வன்கொடுமை தின விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி புதுச்சேரி மாநகரில் நடைபெற்றது உலக முதியோர் வன்கொடுமை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி சிறப்பான முறையில் நடைபெற்றது முதியோருக்கான இலவச தொலைபேசி சேவை எண்
जिप्मर மருத்துவமனை வயலில் புதுவை மாநகர முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது புதுச்சேரி மாநகரின் பல்வேறு சாலைகள் வழியாக பயணித்து கடற்கரை சாலை காந்தி திடலில் நிறைவு பெற்றது. மேலும் இந்த பேரணியில் முதியர் உதவியன் பணியாளர்கள், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 150-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுவை பாகூர் தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் பழைய நீர்த்தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 114,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பாகூர் திரௌபதி அம்மன் கோவில் வீதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 390,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் துவக்குவதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், மேலாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவதி மற்றும் பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்திய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் ஒற்றுமை இல்லாமல் 3 கோஷ்டியாக பிரிந்து கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு நிதி வழங்கியது சம்பந்தமாக அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரசார் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து காங்கிரஸ்காரர்கள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காந்தி வீதி, மிஷின் வீதி வழியாக பேரணியாக சென்றனர். அவர்களை சட்டமன்றம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை போட்டு மறித்தனர். இதனை அடுத்து அவர்கள் தடுப்பு கட்டையின் மீது ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தடைகளை தாண்டி வந்த காங்கிரசார் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறட அனந்தரமன் உள்ளிட்ட 300-க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் 3 கோஷ்டியாக பிரிந்து கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறட அனந்தராமன் ஒரு அணியாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஒரு அணியாகவும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் பேரவை உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் ஒரு அணியாகவும் பிரிந்து போட்டி போட்டுக்கொண்டு தடுப்பு கட்டைகள் மீது ஏறி கோஷங்கள் எழுப்பியதால் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 61 உதவியாளர்களுக்கு பதவி உயர்வும், 28 கண்காணிப்பாளர்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 61 உதவியாளர்கள் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு அளித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதுபோன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் பணிபுரியும் 28 கண்காணிப்பாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் கண்ணன் பிறப்பித்துள்ளார். பிரதம் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் புதுவை செல்லிப்பட்டு சாலை முதல் வழுதாவூர் சாலை வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை பேரவை உறுப்பினர் அங்கலன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு கொம்யூன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள், தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள சாலைகள் நீண்ட காலமாக மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளாததாலும் கடும் போக்குவரத்தினாலும் பலத்த மழையின் காரணமாகவும் சேதமடைந்துள்ளது. எனவே இந்த சாலைகளை மேம்படுத்த தயார் செய்யப்பட்டு பிரதான் மந்திரி கிராம சதாக் யோஜனா திட்டத்தின் கீழ் செல்லிப்பட்டு சாலை முதல் வழுதாவூர் சாலை வரை ₹43.30 லட்சத்திற்கு பணியாணை வழங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் செயற்பொறியாளர் மணபாலன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர்கள் நடராஜன், பிரபாகர் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் துணை மருத்துவ பணியாளர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும்
ஊழியர்கள் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி மருத்துவ சமூக பணியாளர் ஒன்று, மாநில சமூக பணியாளர் ஒன்று, புள்ளியியல் அலுவலர் ஒன்று, பிசியோதெரபிஸ்ட் நான்கு, அக்குபேஷனல் தெரபிஸ்ட் இரண்டு, எலும்பியல் மற்றும் செயற்கை தொழில்நுட்ப வல்லுநர் இரண்டு, சுகாதார கல்வியாளர் மூன்று, தொழில்நுட்ப வல்லுநர் நாற்பது, ஆட்டோமெட்ரிக்ஸ் ஒன்று, ரேடியோ கிராஃபிக் தொழில்நுட்ப வல்லுநர் பனிரெண்டு, ஓடி தொழில்நுட்ப வல்லுநர் இருபத்தி நான்கு, டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர் ஆறு, ஸ்டோர் கீப்பர் மூன்று, சுகாதார ஆய்வாளர் ஒன்று, துப்புரவு ஆய்வாளர் ஒன்று, புகைப்படக்காரர் ஒன்று, ஓஆர் அசிஸ்டன்ட் பத்து, உதவி மருத்துவ பதிவேடு அலுவலர் ஒன்று ஆகிய 115 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக வரவேற்கப்படுகிறது என்றும், இதற்கு உரிய தகுதி சம்பளம் உள்ளிட்ட விவரங்கள் கல்லூரியின் www.igmcra.education.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்காக சுயவிவர குறிப்புடன் கூடிய விண்ணப்பங்களை ஜூலை 21 தேதி மாலை 5 மணிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பித்து உரிய சான்றிதழ் நகல்களை நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.